சென்னையே வந்து அந்த பக்கம் தான் இருந்தது ஜார்ஜ் டவுன்ல ஆரம்பிச்சு எண்ணூறு வருல தான் சென்னை ஆக்சுவலா ஒரிஜினல் சென்னைன்னு எடுத்தீங்கன்னா அதுதான் செஞ்சாஜ் கோட்டை ஏறுது இல்லையா அது வந்து காளிகாம்பாள் கோயில் இருந்த இடம் அந்த காளிகாம்பாள கோமாத்தல தூக்கி போட்டுட்டு இவனுக்கு அந்த கோயிலையை இடிச்சுட்டு அங்க கோட்டையை கட்டிட்டாருங்க சிவாஜி வந்து படையெடுத்து வந்து அந்த காளிகாம்பாள அங்க பிரதிஷ்ட பண்ணி அவன் கும்பிட்டு போனாங்க அதுதான் அந்த கோயில் விசேஷம் அந்த ராயபுரத்தை ஒட்டி தான் எல்லா தொழிலுமே நடந்தது அறுபதுக்கு பிறகு தான் சவுத் மெட்ராஸ் வர்றாங்க புறசோக்கம் ஏரியா தான் கூடிய இருந்த இடம் பிரசோக்கத்துல அவங்க பூராவுமே அவங்க செட்டில் ஆயிருந்ததுனால இந்த இடத்துக்கு வந்து ப்ளாக் டவுன் தெரிவிச்சிருந்தாங்க சாந்தோம் சர்ச் இருக்கிற இடத்துல தான் மயிலாப்பூர் கோயில் இருக்கு அந்த கபாலி கோயிலை இடிச்சு தள்ளிட்டாங்க இடிச்சு தள்ளி சர்ச்சை கட்டிட்டாங்க சென்னைக்கு ஒரு மாடர்ன் டவுன் காசோப்பட்டன் டவுன் அப்படிங்கிற பேர் வர்றதுக்கு மெயின் காரணமே புகாரி ஹோட்டல்னு சொல்லலாம் இந்தியாவிலேயே இருந்த ஃபர்ஸ்ட் சூப்பர் மார்க்கெட் ஸ்பென்சர் தான் சென்னையில் முதல் முதலாக ஒரு லிஃப்ட் வச்ச ஒரு ஹோட்டல்னு ஒன்று வந்ததுன்னா தாஷப்பிரகாஷ் ஹோட்டல் முதன் முதலாக நீச்சல் குளத்தோட ஒரு ஹோட்டல் வந்து இருந்ததுன்னா உட்லன்ஸ் ஹோட்டல் ஐ கோர்ட்ல தான் லைட் ஹவுஸ் இருந்தது சென்னையினுடைய சுற்றுலா தலங்கள்ல வந்து லைட் ஹவுஸ் ஒண்ணு அதனால பெரியார் திடல் இருக்குது இல்லையா பெரியார் தேடல் வந்து ஆக்சுவலா ட்ராம் ஷெட் அது அந்த ட்ராம் ஷெட் தான் பெரியார் அதை வாங்கி திடலா மாத்தினார் வணக்கம் சார் ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதியை சென்னை டேவா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ இந்த தருணத்தில் கருப்பர் நகரம்னு சொல்லப்படுற ஜார்ஜ் டவுன் பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை எங்ககிட்ட சொல்லுங்க பிளாக் டவுன் தான் அதோட ஒரிஜினல் பேர் இந்தியா சுதந்திர போராட்டம்லாம் நடக்க ஆரம்பிச்சது இல்லையா அப்போ வந்து எங்களை எப்போ நீ கருப்பர்கள்னு சொல்லலாங்கிற ஒரு பிரச்சனை வந்தபோது உடனே ஜார்ஜ் டவுன் பிரிட்டிஷ் மாற்றிட்டாங்க அதை ஜார்ஜ் டவுன் மாற்றி சவுகார்பேட்டை முத்தியால்பேட்டை அப்புறம் அந்த லிங்கிச்செட்டி ஸ்ட்ரீட்டு தம்புச்செட்டி தெரு இது அர்மேனியன் ஸ்ட்ரீட்டு எல்லாம் சேர்ந்தது ஆக்சுவலாக ஒரிஜினல் சென்னைன்னு எடுத்திங்கன்னா அதுதான் ஒரிஜினல் சென்னை அங்கே தான் இது அதுக்கப்புறந்தான் இருந்து தாண்டி 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 ஆயிரம் விளக்கு பகுதி தான் சென்னை இருந்தது ஆயிரம் விளக்கு மசூதி இருக்குது அதோட சென்னை முடிஞ்சிடும் முடிஞ்சதுக்கப்புறம் ஜெமினி ஸ்டூடியோ கட்டினதுக்கு பிறகு ஜெமினி ஸ்டுடியோ வந்து ஒரு சவுக்கு தோப்புக்குள்ளா இருந்தது அந்த ஜெமினி ஸ்டூடியோ இருக்கிறது இருந்தது வந்து காட்டு காடுகள் இருந்த பகுதியாக இருந்தது ஜார்ஜ் டவுனில் வந்து என்னென்னா என்னுடைய தாய்மாமன் வீடு அங்கே தான் அவங்க அவர் பிரபல டாக்டராக இருந்தார் அங்கே நாட்டுப்பிள்ளையார் கோயில் தெருன்னு ஒன்று உண்டு அந்த நாட்டுப்பிள்ளையார் கோயில் தெருவுக்கு என்ன ஒரு பெ பெருமை ரங்க ஆனந்தரங்கம்பிள்ளைன்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க பாண்டிச்சேரியில் இதாக இருந்தவர் பெரிய ஆளாக இருந்தவர் ஆனந்தரங்கம்பிள்ளை டைரிங்கிறது வந்து ஒரு பெரிய வரலாற்று சின்னம் ஒரு இரநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதப்பட்ட கையால் எழுதப்பட்ட டைரி அப்படியே இன்றைக்கும் இருக்குது பிரெஞ்சு ஆட்சி வரலாறும் பிரிட்டிஷ் வரலாறும் கம் சேர்ந்து இருந்த ஒரு டைரி அது அவர் ஆனந்தரங்கம்ப வந்து சென்னையில் வந்து இருந்த வீடு அங்கே அங்கே இருந்தது ஒரு முக்கியமான இது அங்கே வந்து தொண்டமண்டல உயர்நிலைப் பள்ளி அங்கே இருக்குது அது போக சில பிரபலமானவர்கள் அங்கே இருந்தாங்க அங்கே தான் எங்கள் மாமா வீடு இருந்தது அதுக்கு பக்கத்தில் அந்த ரோடு எண்டில் வந்து செலெக்ட் ஆக்கிஸ்ன்னு ஒன்று இருக்கும் செலக்ட்னு ஒரு சினிமா தேட்டரு இன்னொரு எண்டில் நார்தன் எண்டில் வந்து முருகன் தியேட்டர் இருந்தது ஒரிஜினல் பேர் வந்து கினிமா சென்ட்ரல் அப்புறம் அது முருகன் தேட்டராக மாறிச்சு இது ரெண்டும் வந்து அந்த பகுதியில் இருந்தது அந்த ரோ அந்த நாட்டுமல்லார் கோயிலுக்கு நேராக போனோம்னா செங்கம்பஸார் செங்காங்கடைவோம் அங்கே வந்து நான் வெஜிடேரியன் ஆ ஆடு மாடு இதெல்லாம் வெட்டி போ இது பண்ணுறதெல்லாம் அங்கே விற்பாங்க அதை அப்படியே கொஞ்சம் தாண்டி பண்ணுவோம்னா கொத்தவால் சாவடி கொத்தவால் சாவடி வந்து சென்னையினுடைய காய்கறி மார்க்கெட்டு அது தான் இப்போ தான் அதை தான் எடுத்துக்கிட்டு போய் கோயம்பேட்டில் வச்சாங்க டிரான்ஸ்போர்ட்டு லாரிகள்லாம் உள்ளே வராமல் தடுக்கிறது கோயம்பேட்டுக்கு மாற்றிட்டு போனாங்க கொத்தவால் சாவடி தான் சென்னையினுடைய மெயின் மார்க்கெட் அதை 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 தாண்டினதுக்கப்புறம் பேரீஸ் கா இது நேதாஜி சுபாஷ் சந்திர போஸுன்னு சொல்லுவோம் எஸ்பிளேட் அப்படின்னு அந்த இடத்துக்கு பேர் எஸ்பிளேட்டுன்னா என்னன்னாக்கா கோட்டைக்கு முன்புறம் இருக்கிற பகுதின்னு அர்த்தம் ஹைகோர்ட் பில்டிங்கு ஹைகோர்ட் பில்டிங் அடுத்ததே வந்து கோட்டை நடுமுதல் வெட்டவடியாக இருந்தது அப்போ ஹைகோர்ட் பீச்சுன்னு இருக்கும் இப்போ வந்து ரிசர்வ் பேங்க்லாம் கட்டியிருக்காங்க இல்லையா அந்த ரிசர்வ் பேங்க்லாம் அப்போ கிடையாது அந்த ஹைகோர்ட் பீச்சு நாங்கள் ஜார்ஜ் டவுன்லேருந்து எங்களுக்கு அந்த பீச்சு தான் பக்கம் நாங்கள் அப்படியே நடந்து அங்கே அந்த பீச்சுக்கு போவோம் ஆனால் அதெல்லாம் சிக்ஸ்டீஸ்லேயே ரிசர்வ் பேங்கெலாம் வந்துருச்சு சிக்ஸ்டீஸ்லேயே வந்துருச்சு அந்த ஹைகோர்ட் பீச் அப்படியே போய் பீச்சு ஆரம்பிக்கிறதே வந்து அண்ணா சமாதியிலேருந்து ஆரம்பிக்கிற மாதிரி ஆகிப்போச்சு வரையிலும் வந்து பீச் இருந்தது இதெல்லாம் வந்து அப்போ இருந்த சென்னை அடுத்தது வந்து சென்னைக்கு ஒரு ஒரு மாடர்ன் டவுன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேர் வந்ததுன்னா காசோபட்டன் டவுன் அப்படிங்கிற பேர் வர்றதுக்கு மெயின் காரணமே புகாரி ஹோட்டல்னு சொல்லலாம் புகாரி ஹோட்டல் வந்து ஐம்பதுகளில் ஆரம்பித்தாங்க அவங்க வந்து சிலோன்லேருந்து புலம்பெயர்ந்த முஸ்லீம் அவங்க புகாரி ஆறாம் புகாரின்னு ஒரு பேர் அவர் தான் ஆரம்பித்தார் ஆரம்பித்து அதில் தான் சமோசா வந்தது சிலோனி எக் பரோட்டா வந்தது சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வந்தது பீச் மெல்பா வந்தது அப்புறம் இதெல்லாம் வந்து நம்ம கேள்விப்படாத விஷயங்கள் நமக்கு அதுக்கு முன்னாடி தெரியாது ஒரு சிலோனி எக் பரோட்டா நீங்கள் ஒன்று வாங்கினீங்கன்னா லன்ச் வேறு எதுவுமே வேண்டியதில்லை அது எப்படி செய்வாங்கன்னா மைதா மாவில் தான் பரோட்டா செய்வாங்கன்னு இது இதை என்ன பண்ணுவாங்கன்னா லேசாக மைதா மாவு போட்டு முட்டை அப்படியே உடச்சி ஊற்றி அதில் உள்ள வந்து கைமா மட்டன் மட்டன் கைமா உள்ளே வச்சு ஸ்டஃப் பண்ணி அப்படியே ஒரு இவ்வளோ பெருசு இருக்கும் அந்த ஸ்பூன் அண்ட் ஃபோர்க் கொடுத்துருவாங்க டொமேட்டோ சாஸு சாஸ்னு சொல்கிற மாதிரி அந்த சாஸெல்லாம் புகாரி ஹோட்டலில் தான் அறிமுகப்படுத்தினாங்க அது வந்ததுக்கு பிறகு தான் சென்னைக்கு ஒரு காஸ்மாபாலிட்டன் லுக்கு அது ஒரு மாடர்ன் டவுன் அப்படிங்கிற ஒரு லுக்கு வந்து புகாரி தான் கொடுத்துச்சு அதுக்கு முன்னாடி இருந்த பெரிய ஹோட்டல் வந்து கன்னிமரா ஹோட்டல் அது நீங்களும் நான் போக முடியாது அவ்வளோ பெரிய ரொம்ப நவநாகரிகமான ஹோட்டல் சென்னையில் முதல் முதலாக ஒரு லிஃப்ட் வச்ச ஒரு ஹோட்டல்னு ஒன்று வந்ததுன்னா தாச பிரகாஷ் ஹோட்டல் அதுக்கு அதுக்கு பேரே லிஃப்ட் இருக்கிற ஹோட்டல்னு பேர் லிஃப்ட் வச்சு கட்டின முதல் ஹோட்டல் சென்னையில் வந்து தாசபிரகாஷ் லிஃப்ட்டில் நாங்கள் பார்த்ததே அங்கே தான் லிஃப்ட் பார்க்குறதுக்காக அங்கே போவோம் இன்றைக்கி தாசபராஜ் ஹோட்டல் இல்லை அது வந்து அந்த மெட்ரோ ரயில் போட்டு அங்கே ரயில்வே ஸ்டேஷன் வந்துருச்சு அதெல்லாம் இல்லை இன்றைக்கி இன்றைக்கி வந்து லிஃப்ட்டுக்கிற ஒரு பேர் சாதாரண விஷயம் அதெல்லாம் ஒரு அப்போ வந்து தாஸ்மராஜ் ஹோட்டலுக்கு அந்த பேர் இருந்தது முதன் முதலாக நீச்சல் குளத்தோட ஒரு ஹோட்டல் வந்து இருந்ததுன்னா எட்வரன் ரோட்டில் இருக்கிற உட்லன்ஸ் ஹோட்டல் அதில் தான் முதல் நீச்சல் குளம் அதுக்கு முன்னாடி சென்னையில் இருந்து நீச்சல் குளமே எங்கேனாக்கா ஒய்எம்சிஏ சைதாப்பேட்டையில் ஒய்எம்சிஏ அதுக்கு அடுத்தது மெரினா ஸ்விம்மிங் பூல் அதுக்கு அடுத்தது வந்து ராயல் பாத்துன்னு சொல்லி சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் அங்கே ஜூ இருந்தது மைலேடிஸ் கார்டன் இருந்தது கண்ணப்புற இருந்தது எஸ்ஐஏ கிரவுண்டு சவுத் இந்தியன் அத்லெட்டிக் அசோசியேஷன் கிரவுண்டு இருந்தது அப்புறம் மோர் மார்க்கெட் இருந்தது மோர் மார்க்கெட்டில் கிடைக்காதே கிடையாது பறவைகளில் இருந்து பழைய புத்தகங்களில் இருந்து பழைய இருந்து நீங்கள் ஒரு ஆன்டிக்ஸ் அதாவது புராதன பொருட்கள் கிடைக்கணும் அப்படி தேடிட்டு போனால் அங்கே கிடைக்காதே இருக்காது நாங்கள் வந்து எங்கள் மருத்துவ உபகரணங்கள்லாம் அங்கே கிடைக்கும் செங்கட்ராண்டு அது மா அங்கே போனால் கிடைக்காதே இருக்காது மோர் மார்க்கெட்டுன்னு அந்த மாதிரி அதை அதை தான் இன்றைக்கி வந்து அந்த ரயில்வே ஸ்டேஷன் கட்டிட்டாங்க அதெல்லாம் வந்து நகரத்தினுடைய அடையாளங்கள் அப்போ வந்து ரன்னிங் வாட்டரோடு இருக்கிற ஸ்விம்மிங் பூல் அப்போ இல்லை அந்த ஸ்விம்மிங் பூலை ரொப்புவாங்க ரெண்டு நாள் தான் மறுநாள் ஸ்விமிங் பூலை யூஸ் பண்ண முடியும் வெள்ளிக்கிழமை ராத்திரி ரொப்புவாங்க சனி ஞாயிறு திங்கள் மூணு நாள் தான் அதை ஒர்க் பண்ணும் திங்கக்கிழமை போய் அங்கே குளிச்சிங்கன்னா சாக்கடையில் குடிக்கிறது தான் கணக்கு ஏன்னா ரன்னிங் வாட்டர் கிடையாது தேங்கி இருக்கிற தண்ணி குளித்து அழுக்கள்லாம் அப்படியே இருக்கும் அதை விட மோசமான முறையில் பராமரிக்கப்பட்டது ராயல் பாத்து சென்ட்ரல் ஸ்டேஷன் பக்கத்தில் இருந்தது ஜூ அங்கே இருந்தது ஜூவை வண்டலூருக்கு எடுத்துக்கிட்டு போன பிறகு தான் அங்கே இன்றைக்கி நேரு ஸ்டேடியம் வந்ததுக்கு பிறகு கண்ணப்புர தேட்டல் போயிடுச்சு எஸ்ஐஏ தேட்டர் போயிடுச்சு மைலேஜ் கார்டன் போயிடுச்சு இங்கே எல்லாமே அப்படியே கம்ப்ளீட்டாக எல்லாமே அம்மோர் மார்க்கெட் எல்லாமே போயிடுச்சு இதெல்லாம் அந்த ஜார்ஜ் டவுன் ஏரியாவை வந்து நீங்கள் பார்த்திங்கன்னா ஒரு மோட்ரு தான் போக முடியும் காரணம் எடுத்துக்கிட்டு போனால் எது அப்படி காரம் வந்து ரோட்டில் நிறுத்தி வேண்டியது அந்த மாதிரி இருக்கும் சென்னையினுடைய முதல் குடியிருப்பு பகுதி அதுதான் பெரும்பாலும் ஆந்திரர்கள் தெரு தெலுங்குக்காரருங்கிறாங்க நிறைய தெலுங்குக்காரர்னா கொஞ்சம் தான் இது அந்த ஜார்ஜவுன் பகுதியில் இருந்தாங்க அந்த செலக்ட் ஆக்கி சப்போ வந்து தெலுங்கு படங்கள் போடுறதுக்கு தேட்டராக இருந்தது தெலுங்கு படங்கள் அங்கே தான் வரும் அதை தாண்டி கொஞ்சம் தூரம் வந்தோம்னா பிராட்வே பக்கத்துக்கிட்ட அந்த ரோடு கிட்டே வந்தோம்னா மினரல் தேட்டர் இந்தியாவிலேயே முதல் ஏர் கண்டிஷன் தியேட்டர் இந்தியாவில் நான் சொல்கிறது இந்தியாவிலேயே முதல் ஏர் கண்டிஷன் தியேட்டர் மினர்வா தியேட்டர் அந்த மினர்வா தியேட்டரில் அண்ணா வந்து படம் பார்க்குறது ரொம்ப விரும்புவார் அப்போ எங்களுக்கு ஒரு ப்ரெஸ் இருந்தது லித்தோ ப்ரெஸ் ஒரு நா சென்னையில் இருந்த நாலஞ்சு லித்தோ ப்ரெஸ்ஸில் எங்களுது ஒன்று கஸ்தூர்லித்தோ ஒர்க்ஸுன்னு பேர் அதுக்கு மினார்வா தியேட்டருக்கு அடுத்த தெருவில்ருந்து நல்ல தம்பி சின்ன தம்பி ஸ்ட்ரீட்டுன்னு பேர் அந்த ஸ்ட்ரீட்டில் தான் அது இருந்தது எங்கள் அண்ணன்னு நானும் அங்கே தான் அந்த வீட்டில் தான் இருந்தோம் அண்ணா வந்து படம் பார்க்குறாருனாக்கா தகவல் சொல்லி அனுப்புவாங்க என் வேலை என்னன்னா மினரா தியேட்டர் வந்து நானூறு சீட்டு தான் அது நானூறு சீட்டு கரெக்டாக அந்த நானூறு பேர் க்யூல்னாக்கா எண்ணி பார்த்துட்டு இது டிக்கெட் என்னென்னு போயிடலாம் ஒரே டிக்கெட் தான் எல்லாமே டூ ஃபிஃப்டி ரெண்டு ரூபா ஐம்பது காசு அதான் ஒரே டிக்கெட்டு அதை வாங்கிட்டு சீட் நம்பர்லாம் கிடையாது உள்ளே போய் உக்காந்துடணும் அதனால் என்னாக்கா அந்த படம் பார்க்க வர்றாருனாக்கா சொல்லுவாங்க நான் போய் க்யூவில் நின்று டிக்கெட் வாங்கிடுவேன் டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே உட்காந்துருப்பேன் கரெக்டாக அண்ணா எப்போவுமே கொஞ்சம் லேட்டாக வருவார் உடனே என்ன துறை எழுப்பி விட்டு அண்ணாவும் எங்கள் எங்கள் அண்ணனும் ரெண்டு பேரும் சேர்ந்துச்சுன்னா செலக்டட் மூவிஸ் பார்ப்பார் வந்து வந்து பார்ப்பாரு அந்த வரலாற்று ரீதியான படங்கள்லாம் ரொம்ப லைக் பண்ணி பார்ப்பார் இந்த பெக்கெட் அந்த மாதிரி அந்த பெக்கெட்டுங்கிறது ஒரு ஃபேமஸ் இது அதைத்தான் வந்து உனக்காக நான்னு சொல்லி சிவாஜியெல்லாம் நடித்த இந்த மாதிரி எடுத்தது நமக் சொல்லி அமிதாப் பச்சனும் நடித்த ராஜேஷ் கண்ணாவும் நடித்த படம் அந்த அதை அந்த பெக்கெட் ஃபா இது பண்ணி அந்த மாதிரி படங்கள்லாம் பார்ப்பார் அகனி அண்ட் எக்ஸ்டி மேட்டிங் கேம் இதெல்லாம் நான் போய் டிக்கெட் வாங்கி அவருக்காக உட்காந்து வாங்கி வச்சுருந்த படங்கள் எம்ஜிஎம் படங்கள் போல் அங்கே தான் ரிலீஸ் ஆகும் ஸோ அதனால் எம்ஜிஎம்ங்கிறது அன்றைக்கி ரொம்ப பெரிய மிகப்பெரிய ஹாலிவுட் இது அந்த படங்கள்லாம் அவர் வந்து ரெகுலராக பார்ப்பார் நைட் ஷோ ஒருவர் நைன் தேர்ட்டிக்கு நைட் ஷோ ஆரம்பிக்கும் வந்து படம் பார்த்துட்டு பன்னெண்டு பதினோரு மணிக்கு படம் முடியும் ப வந்து ப்ரெஸ்ஸில் உட்காருவாங்க உக்காந்தாங்கன்னா அது காலையில் நாலு மணி வரணும் கதை ஓடிக்கிட்ருக்கும் அண்ணாவை இருந்துருவார் மதிய அழகு ஆப்போசிட்டில் விஜய் விகார்னு ஒரு இதில் அங்கே தங்கியிருந்தார் அவர் அப்படியே நடந்து இந்த பக்கம் வந்துடுவார் ஏவிபி ஆசை தம்பியை வந்து தனி அரசுன்னு ஒரு பத்திரிகை நடத்திக்கிட்டு இருந்தார் அந்த பத்திரிகை இங்கே பிரசில் தான் அடிப்பாங்க அது வந்து நைட் அது பக்கம் ஒரு பக்கம் இருக்கும் இவங்க செட்டாக உக்காந்துக்கிட்டு பேசுவாங்க 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 ஒரு மணி வரும் ரெண்டு மணி மூணு மணி அதெல்லாம் முடிச்சுட்டு மூணு மணிக்கு நாலு மணிக்கு தான் அண்ணா வீட்டுக்கே போவார் சில சமயங்களில் என்னை எழுப்பி கொண்டு போய் விட்டு வர சொல்லுவாங்க கார் ஓட்டிக்கிட்டு போய் போய் வர வில்லேஜ் ரோட்டில் விட்டுட்டு நான் திரும்பி எல்லாம் வருவேன் அது மாதிரி அது அது ஒரு திராவிட இயக்கத்தை வரலாறு அப்போ வந்து திமுகவுடைய தலைமையகம் ராயபுரத்தில் தான் இருக்குது அறிவகம்னு பேர் அதில் தான் எல்லா ஆக்டிவிட்டீஸும் இருந்தது இன்றைக்கி அந்த அறிவகம் இருக்குது அறிவாலை வந்ததுக்கு பிறகு அது அப்படியே போயிடுச்சு அறிவகத்துக்கு அப்புறம் வந்து அன்பகம் வந்தது அன்பகத்தை வந்து இளைஞர் அணிக்க கொடுத்துட்டாங்க இப்போ அறிவாலயம் கட்டதுக்கப்புறம் தலைமையாக இங்கே வந்துருச்சு அறிவகம் தரப்பு விழாவெல்லாம் பெரிய இது அப்போ வந்து ஜனசக்தி கம்யூனிஸ்ட்டும் வந்து அதுக்கு பக்கத்துலேயே இருந்தாங்க ஆக சென்னையே வந்து அந்த பக்கம்தான் இருந்தது ஜார்ஜ் டவுனில் ஆரம்பித்து எண்ணூர் தான் சென்னை அதுதான் இப்போ ஒரு ஒரிஜினல் சென்னை அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சவுத் மெட்ராஸ் வளர ஆரம்பித்து இன்றைக்கி முழுக்க முழுக்க தெற்கு தென் சென்னை வந்து பெருசாக போய் வட சென்னை கவனிப்பார் இல்லாமல் காலி ஆயிடுச்சு கருப்பர் நகரத்தை பற்றி சொல்லிட்டீங்க ஸோ ஆங்கிலேயர்கள் பொதுவாக எந்த இடத்துல அதிகமாக இருந்தாங்க ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் வெள்ளக்காரன் குடியிருந்தது பூராவுமே புரசவாக்கத்தில் தான் இருந்தான் புரசவாக்க ஏரியா தான் வெள்ளக்காரர்கள் குடியிருந்த இடம் அங்கே ராக்ஸி தேட்டர்னு இருக்கும் அந்த ராக்ஸி தேட்டரை வெள்ளக்காரர்கள் தான் படம் பார்க்க டிக்கெட் டிக்கெட்டே கொடுக்க மாட்டாங்க இண்டியன்ஸ் நாட் அலவுடு அந்த மாதிரி அப்படி ஒரு இடம் இருந்தது அவங்க அங்கே பிரசவத்தில் அவங்க பூராமல் அவங்க செட்டில் ஆகிருந்ததுனால இந்த இடத்துக்கு வந்து பிளாக் டவுன் பேர் வச்சிருந்தாங்க முக்க நிறைய பேர் வந்து எல்லா வணிகர்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஜ ஜவுளி கடை துணிக்கடை இது மாதிரி வியாபாரம் பண்ணுறவங்க தான் அங்கே முழுக்க முழுக்க இருந்தாங்க அதுதான் சென்னையினுடைய இதாகவே இருந்தது அதுக்கப்புறம் தான் அந்த பல்வேறு தொழிற்சாலைகள் வர்றது அலுவலகங்கள் வர்றது இதெல்லாம் இருந்தது ஹைகோர்ட் பக்கத்தில் இருந்ததுனால நிறைய வழக்கறிஞர்கள் நிறைய பேர் இருந்தாங்க அப்போ அந்த ஏரியாவில் வந்து அம்பீஸ் கஃபே ரொம்ப பாப்புலராக இருந்தது அம்பீஸ் கஃபே அப்புறம் வந்து ராமகிருஷ்ணா லஞ்ச் ஹோம் இதெல்லாம் வந்து அங்கே பாப்புலர் ஹோட்டல்ஸு ஒய்எம்சிஏ அங்கே வந்து கூட்டங்கள் நடக்கும் கேம்ஸ் விளையாடுறதுக்கு டேபிள் டென்னிஸ் ட்ரைனிங்கெல்லாம் அங்கே தான் போகணும் டேபிள் டென்னிஸ் டேபிள்லாம் அங்கே தான் இருக்கும் நல்ல கேம்ஸ் எல்லாம் அங்கே நடக்கும் அது ஹைகோர்ட்டை சுற்றி கடைகள்லாம் இருந்தது அது அது ஒரு ப ஒரு இது மாதிரி இருந்தது ஹை ஹைகோர்ட்டில் தான் லைட் ஹவுஸ் இருந்தது சென்னையினுடைய சுற்றுலா தலங்களில் வந்து லைட் ஹவுஸ் ஒன்று அதனால் ஹைகோர்ட்டில் போய் அந்த லைட் ஹவுஸுக்கு மேலே போய் பார்க்குறதுங்கிறது வந்து சென்னையினுடைய சுற்றுலாத்தலங்களில் ஒரு முக்கியமான பிரதேசம் ஏ ஏறத்தாழ எழு எண்பதுலங்க எண்பதுகளில் தான் இங்கே இப்போ இருக்கிற லைட் ஹவுஸ் வந்தது எண்பது எண்பத்து நாலாம் வருஷத்துக்கு அப்புறம் தான் இப்போ இருக்கிற லைட் ஹவுஸ் அது வரலும் ஹைகோர்ட்டை தான் லைட் ஹவுஸ் அது முதல்ல வந்து கையில் சுற்றிக்கிட்டு இருந்தாங்க அப்புறம் தான் எலக்ட்ரிசிட்டியில் சுற்றுனாங்க அந்த காலகட்டத்தில் சென்னையோட முக்கியமான இடங்கள் அதோட வரலாற்று தகவல்களை எங்ககிட்ட சொல்லுங்கள் அண்ட் நீங்கள் ரொம்பவே பிரமித்து என்ஜாய் பண்ண இடங்களும் இருக்கும்ல ஸோ அதை பற்றியும் சொல்லுங்கள் காளிகாம்பல் கோயில் அங்கே தம்பி செட்டி ஸ்ட்ரீட் பக்கத்தில் காளிகாம்பல் கோயில் பிரசித்தி பெற்ற கோயில் அது என்ன அதில் விசேஷம்னா அது ஒரிஜினலாக இருந்தது வந்து இன்றைக்கி சென்ட் கோட்டை இருக்குதுயா கோட்டை இருக்குது இல்லையா அங்கே அது வந்து காளிகாம்பல் கோயில் இருந்த இடம் அந்த காளிகாம்பாலை தூக்கி கோவாத்தலை தூக்கி போட்டுட்டு இவனுங்க அந்த கோயிலையும் இடிச்சுட்டு அந்த அங்கே கோட்டையை கட்டிட்டானுங்க சிவாஜி வந்து படையெடுத்து வந்து அவ ஒரு அந்த பிரிட்டிஷர் வந்து கண்ட்ரோலுக்கு கொண்டு அந்த கோயிலை திருப்பி பிரதிஷ்டை பண்ணி அந்த காளிகாம்பாலை அங்கே பிரதிஷ்டை பண்ணி அவன் கும்பிட்டு போனது அதுதான் அந்த கோயிலுற விசேஷம் அந்த செஞ்சார்ஜ் கோட்டை இருந்த இடத்துல தான் அங்கே காளிகாம்பாள் அதே மாதிரி சாந்தோம் சர்ச் இருக்கிற இடத்துல தான் மயிலாப்பூர் கோயில் இருந்தது மயிலாப்பூர் கபாலி கோயில் இருக்கு சாந்தோம் சர்ச் இருக்கிற இடம் அந்த கபாலி கோயிலை இடிச்சு தள்ளிட்டாங்க இடிச்சு தள்ளி சர்ச்சை கட்டிட்டாங்க போர்ச்சுகீஸ் கட்டினாங்க அதனால தான் இந்த சாந்தோம் அப்படின்னு பேர் அந்த போர்ச்சுகீஸ் நேமு அங்கே சாந்தோம் சர்ச்சுக்கு அடுத்த தெருவுக்கு பேரே வந்து போர்ச்சுகீஸ் ச சர்ச் ஸ்ட்ரீட்டுன்னு தான் பேர் போர்ச்சுகீஸ் இருக்கிற தங்கின இடம் வந்து இவனுங்களுடைய படையெடுப்புக்கு பயந்து இவனுக்கு பண்ண அட்டூழியத்துக்கு பயந்து ஸ்ரீரங்கத்தில் இருந்த பெருமாளை வந்து எடுத்து ரகசியமாக வச்சுக்கிட்டு எங்கெங்கேயோ ஊர்வலமாக எடுத்துக்கிட்டு போய் காப்பாற்றினாங்க ஸ்ரீரங்கம் கோயிலில் இடிக்கிற அளவுக்கு போர்ச்சுகீஸ் ரகலை பண்ணிகிட்டு இருந்தாங்க அந்த அளவுக்கு இது அதுக்கு பேரே வந்து திருவரங்கன் உலான்னு பேர் அந்த அந்த ஸ்ரீரங்கம் கோயிலில் அந்த இதை எடுத்துக்கிட்டு போகணும் இதெல்லாம் வந்து வரலாற்றுக்கா இது அப்புறந்தான் இப்போ இருக்கிற இடத்துல வந்து கபாலி கோயிலை கட்டினாங்க ஒரிஜினல் திருஞான சம்பந்தரால் பாடப்பட்ட பாடப்பட்ட இடம் அது கபாலி கோயில் அங்கே தான் அந்த ஒரு பொண்ணை க சிவநேசன் செட்டியாரனுடைய மகள் அவர் வந்து பூம்பாவை திருஞான சமுத்திரம் கல்யாணம் பண்ணிக்கிற செத்துப்போன பொண்ணை வந்து க நாகப்பாம்பு கடிச்சிருது கடித்த உடனே பதிகம்பாடி அந்த பொண்ணை காப்பாற்றுறாரு உயிர் படைக்க வைக்கிறார் அவர் அந்த பொண்ணை தான் அவர் கட்டிக்கிறார் அது அதெல்லாம் நடந்தது அங்கே தான் அப்படின்வாங்க ஆனால் இன்றைக்கி இருக்கிற கோயில் இல்லை இன்றைக்கி இருக்கிறது வந்து புதுசாக கட்டினது அது அதுவும் நானூறு வருஷத்துக்கு மேலே ஆகிடுச்சு அதுக்கு முன்னாடி அது ஒரிஜினலாக இருந்த வந்து பாடல் பெற்ற தலமாக இருந்தது வந்து ம சாந்தோம் சர்ச்சுக்கிட்ட தான் இதெல்லாம் வந்து ஒரு சென்னையை சுற்றி இருந்த வரலாறு வேற என்ன அப்புறம் ஏர்போர்ட்டு ஏர்போர்ட்டெல்லாம் அப்போ நாங்கள் அந்த காலத்தில் பிளேனை பார்க்குறதுங்கிறது பெரிய ஆச்சரியம் ஏர்போர்ட்டுக்கிட்ட வெளியில் நின்று வேடிக்கை பார்ப்போம் இறங்குறது போகிறது வருதுலாம் சென்னை ஏர்போர்ட் அவ்வளோ பெரிய இதாக இல்லை அப்போ இருந்ததே நாலஞ்சு ஏர்போர்ட் இருந்ததுனால் கூட சென்னைக்கு அவ்வளோ முக்கியத்துவம் இல்லை ரொம்ப ஒரு பிளேன் வந்துட்டு ஒரு பிளேன் வந்துட்டு போய் அடுத்த பிளேன் வரத்துக்கு ஒன்று ஒரு சாயந்தரம் சா காலையில் பத்து மணிக்கு கொண்டு வந்து மறுபடியும் ஒரு மணிக்கு ஒரு பிளேன் வரும் நாலு மொத்தமாக அஞ்சு பிளேன் ஆறு பிளேன்லாம் அந்த மாதிரி தான் இருந்தது அதுக்கப்புறம் தான் வெளிநாட்டு ப பயணங்கள்லாம் இதெல்லாம் வர ஆரம்பிச்சிது அது மாதிரி இருந்தது ஹார்பர் ரொம்ப விசேஷமான ஹார்பர் எங்களுக்கெல்லாம் வந்து ஜார்ஜோனில் இருந்த எங்களுக்கெல்லாம் வந்து ஹைகோர்ட் பீச்சு விட்டா ராயபுரம் பீச்சு ராயபுரம் பீச் தான் நாங்கள் அடிக்கடி போவோம் எங்களுக்கு ரொம்ப ஈஸி எதுனாலும் ராயபுரம் பிரிட்ஜை க்ராஸ் பண்ணி அந்த பக்கம்தான் தனியார்பேட்டை இதெல்லாம் இருக்குது இல்லையா அந்த ராயபுரத்தை தான் எல்லா தொழிலுமே நடந்தது இந்த பக்கம் ஒன்றுமே கிடையாது சவுத் மெட்ராஸ் பக்கம் ஒன்றுமே கிடையாது இதெல்லாம் வந்து அறுபதுகளுக்கு பிறகு தான் சவுத் மெட்ராஸ் வளர ஆரம்பித்தது அடையார் வர ஆரம்பித்தது காந்தி நகர் வர ஆரம்பித்தது காந்தி நகர்லாம் கட்டா கல்லூரிகள் வர ஆரம்பித்தது வியா வர்த்தக தலங்கள்லாம் அதுக்கப்புறம் தான் பெருசு பெருசு பெருசாக அறுபதுக்கு பிறகு தான் சவுத் மெட்ராஸ் வர ஆரம்பிச்சது இந்த பக்கம் வந்தீங்கன்னா பெரியார் தேடல் இருக்குது இல்லையா பெரியார் தேடல் வந்து ஜ ஆக்சுவலாக ட்ராம் ஷெட் அது எல்லா ட்ராம் அங்கே தான் இருந்தது அந்த ட்ராம் ஷெட்டை தான் பெரியார் அதை வாங்கி திடலாக மாற்றினார் பெரியார் திடலாக மாற்றினார் அதுக்கப்புறம் வந்து இன்னொரு இடம் அது ஸ்பென்சர் பக்கத்தில் இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஆஃபீஸ் இருக்கு இல்லையா அது ஒரு ட்ராம் ஷெட்டு கோயங்காவும் பெரியாரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் நெருங்கிய நண்பர்கள் ரெண்டு பேர் சேர்ந்து அவர் கோயங்கா வந்து அந்த ட்ராம் ஷெட்டை வாங்கினார் பெரியார் வந்து இந்த ட்ராம் ஷெட்டை வாங்கினார் அவர் வந்து இந்தியன் எக்ஸ்பஸ் பத்திரிக்காய் மாற்றினார் இவர் விடுதலை பத்திரிக்காயை மாற்றினார் அதுதான் டிராம் ஷெட்டு மெயின் ஷெட் அதுங்க ரெண்டு தான் அதெல்லாம் வந்து ஹிஸ்டாரிக்கல் ப்ளேஸஸ்ஸு ஸ்பென்சர் வந்து அந்த காலத்துலேயே இந்தியாவிலேயே இருந்த ஃபஸ்ட்டு சூப்பர் மார்க்கெட் ஸ்பென்சர் தான் நம்ம ஊரில் தான் இருந்தது அது உள்ளே போனீங்கன்னா கிடைக்காத க பொருளே கிடையாது கிறிஸ்மஸ் டைமில் ஸ்பென்சர்ஸை பிரமாதமாக கிரியேட் பண்ணுவாங்க ஏன்னா பிரிட்டிஷ்காரங்க நடத்துறது உள்ளே வந்து ஒரு அலங்காரம் பண்ணுவாங்க அந்த நான் இன்னும் எனக்கு ப பசுமையன் ஞாபகம் வந்து சின்ரர்லா கதையில் வர்ற அந்த சேரியட் கோச்சோண்டி சின்டர்லா உட்காந்துருக்கிறது அந்த அப்படியே பொம்மை பண்ணி வச்சு இன்னும் அப்படியே பசுமையாது அப்படியே அந்த பொம்மை அப்படியே ரியல் சென்ட்ரலாக உட்காந்து அந்த மாதிரி அதை பார்க்குறது அந்த கிறிஸ்மஸ் டைமில் வந்து ஸ்பென்சர்ஸ் இல்லைன்னா டெக்கரேட் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்குறதெல்லாம் ஒரு இது ஸ்பென்சர் கேக்கு ஸ்பென்சர் கேக்கு வந்து கிறிஸ்மஸ் கேக்கு இன்றைக்கெல்லாம் இன்றைக்கி நினச்சா கூட அந்த மாதிரி கேக்கெல்லாம் நமக்கு கிடைக்காது அந்த மாதிரி ஸ்பென்சர் கேக் வாங்குறது இதெல்லாம் வந்து அப்போ ஒரு கிறிஸ்மஸ் பிரமாதமாக செலிப்ரேட் பண்ணுவாங்க அதுரா அந்த பொசவாக்கம் பக்கம் போனீங்கன்னா ராக்ஸி தியேட்டர் பக்கமெல்லாம் போனீங்கன்னா பயங்கரமாக இருக்கும் அங்கே தான் அவங் அதனுடைய அவுட்கம் கம் அங்கே பிரிட்டிஷ்காரர்கள் இருந்தது அவுட்கம்மு அங்கே ஆங்கிலோ இண்டியன் கம்யூனிட்டி பெருசாக வந்ததுக்கு காரணமே இந்த நம்ம பெண்கள் அல்லது நம்ம ஆண்கள் அந்த பிரிட்டிஷ்காரர்களோடு சேர்ந்து வாழ்க்கை நடத்தினருடைய விளைவு தான் ஆங்கிலோ இண்டியன் கம்யூனிட்டி அவங்களுக்கு வந்து பிரிட்டிஷ் வந்து சோதனை கொடுக்கும்போது தமிழ்நாடு அசம்பிளியில் ஒரு சீட் நாமினேட் பண்ணும் கவர்னர் பார்லிமெண்ட்டில் ஒரு சீட்டு நாமினேட் பண்ணு ஆங்கிலோ இந்தியன் ரெப்ரெசன்டேட்டிவ்னு இன்றைக்கி அதை எடுத்துட்டாங்க இந்த இப்போ தான் எடுத்தாங்க அதை தமிழ்நாட்டிலையும் எடுத்துட்டாங்க அது அது ரொம்ப ரொம்ப வருஷம் அது இருந்துக்கிட்டு இருந்தது கடைசியாக எனக்கு தெரிஞ்சு தொண்ணூறுகளில் வந்து கடைசியாக தொண்ணூற்றி அஞ்சாம் வருஷம் வரையிலும் அது இருந்தது அதுக்கப்புறம் ஆங்கிலோ இந்தியன் ரெப்ரஸன்டேஷன் போயிடுச்சு ஃப்ராங்கன் தோனின்னு இருப்பார் டெய்லி பார்லிமெண்ட்டில் எந்திரிச்சு பேச ஆரம்பிச்சார்ன்னா நேருலேருந்து எல்லாம் அப்படியே கேட்பாங்க அந்த மாதிரி ஆஃப்கோர்ஸ் ஏன்னா அவங்களுடைய தாய்மொழி இங்கிலீஷுங்கிறதுனால அந்த ஆங்கில புலமை அவங்க பிச்சு உதருவாங்க ஆனால் நம்ம ஊரில் இருந்தால் அந்த இப்போ இது ஆங்கிலோ இண்டியன் இங்கிலீஷும் ஒன்று உண்டு அதுதான் இந்த ஒய்தேஷ் கொலவரி கொலவரி பாட்டெல்லாம் இருக்குது அது என்ன சொல்லுவாங்கன்னா நம்ம மயிலாப்பூர் மாமிக இங்கிலீஷுன்னுவாங்க அந்த அந்த இங்கிலீஷ் தான் அந்த ஆங்கிலோ இண்டியன்ஸ் பேசுகிற இங்கிலீஷு அது அமுக்கி ஃபைடு கௌத்தி ஃபைடு அது இங்கிலீஷில் பேசுகிறாங்களாம் கௌத்தி ஃபைடுனாங்க இங்கிலீஷாக அந்த மாதிரி அதெல்லாம் இருந்தது இதெல்லாம் தான் சென்னையினுடைய ஒரு சின்ன சுருக்கமாக சொல்ல போனால் இதெல்லாம்